காடேரி இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா பொன்மலையில இருக்க ஒரு விசேஷமான ஒரு கோவில் ஸ்ரீ பொன்னீஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த கோயில் வந்து கோல்டன் ராக்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம திருச்சியில ஃபேமஸான கோயில்கள்லாம் மலைக்கோட்டை, ராக் ஃபோர்ட், அதோட மினி வச்சாதான் இது கோல்டன் ராக். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தி நல்லா மரம் செடி நல்லா பச்சை பசைன்னு இருக்கும். அதாவது நீங்களே பாருங்க. இதுதான் கோயிலோட வியூ. நாங்கள் அது வந்து வெள்ளிக்கிழமை வந்திருந்தோம், அதனால ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கலங்காரெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது வெள்ளிக்கிழமைனால வந்து ஃபுல்லாக அங்கே பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி பூவெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கோழி வச்சுருந்தாங்க, அது பக்கத்தில் எலுமிச்சம்பழமும் வச்சுருந்தாங்க. ஏதோ நேர்த்தி கடன்காக வச்சுருக்காங்க போல, என்னன்னு சரியா தெரியல. பார்த்தீங்கன்னா இங்க வந்து கீழே ஒரு கோயில் இருக்கு, அதே மாதிரி மேலேயும் ஒரு கோயில் இருக்கு. நம்ம கீழே இருக்க கோயில தான் பார்த்துட்டு இருக்கோம். போக போறோம். ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கு. ஸோ இந்த சைடில் போய் பார்த்தோம்னா நல்லா பச்சை பசைட்டு இருக்கு. சரி நம்ம மேலே போய் பார்ப்போம். ஸோ ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தாச்சு. இந்த மலை மேலேருந்து பார்த்தோம்னா ஒரு வெயில் இருக்கும். நம்ம மலை மேலே போகிறதுக்கு இப்போ அலோ பண்ணல. நம்ம அலோ பண்ண டைம் போனோம்னா நம்ம உச்சிக்கு போய் நாங்கள் காட்டுவோம். இங்கே வந்து பார்த்தா பாதி வியூ தான் தெரியும், பாதி வியூ தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா பச்சை பசைன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் ஏறி போயிட்டலாம், நம்ம கோயில்கிட்ட வந்துடலாம். இந்த கோயிலோட டாப் வியூ. நாங்க கொஞ்சம் வெயில் டைம்ல வந்துட்டோம், இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் பாக்குறோம். கோயிலுக்குள்ள வந்தாச்சு, போய் பார்க்கலாம். கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிருக்கோம். இங்க ஒரு மயில் இருக்கு, அந்த சைடு ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்கு, அதையும் அங்க போய் பார்க்கலாம். அங்கேயும் இந்த கோயில இருந்து மேல இருந்து பார்த்தோம்னா கீழே இருக்கிறதுலாம் ஓரளவு தெரியும்.
ஸோ அந்த சைடில் ஃபுல்லாக வெறும் க்ரீனாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த சைடில் ஒரு டேங்க், தண்ணி டேங்க் இருக்குது, அப்போ ஷெட்டு போட்டு மரம் மூடி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கீழெல்லாம் நல்லா மரம் செடி அப்படிலாம் இருக்குது. அங்க இருக்க கோயில் குட்டியார் கோயில் இருக்குல்ல, அங்கேயும் போய் பார்க்கலாம். இங்க சைட்ல ரெண்டு புலிக்குட்டிங்க இருக்குங்க. இந்த கோயில பூட்டி வச்சிருக்காங்க, குட்டியா பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுல ஏதாச்சும் தெரியுதான்னு பாக்கலாம். இன்னும் சரியா இருட்டாதான் இருக்கு. எங்களால கொஞ்சம் காட்ட பாக்குறோம். ஒரு இடம் தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபுல்லா மரமா தான் இருக்கு. நேற்று வந்து மழை பெஞ்சிச்சு, அதனால வந்து கொஞ்சம் அழகா இருக்கு. நாங்கள் 10 மணிக்கு வந்துருந்தோம், அதனால் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் சாமி படம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த பக்கம் மூணு சைடும் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். காத்தடிக்குது, நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா காத்து நல்லா வருது, அதே சமயம் வெயிலும் கொஞ்சம் அடிக்குது. இங்க பாத்தீங்கன்னா பேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க, ஏதோ லவ் பேர்ட்ஸ் போல. மலை மேலே போக இந்த வாட்டி வந்து விடலை, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போய் காட்டுறோம். இந்த கோயில் ஃபுல்லாக நல்லா பச்சை பசைன்னா இருந்துச்சு. இந்த கோயில் வந்து பொன்மலையில் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பாத்தீங்கன்னா அந்த சைடுல வந்து ஒரு டேங்க் மாதிரி தெரியும், க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க போக கூடாதுன்னு ஷெட்டு போட்டு, அதனால அந்த சைடு எங்களால போக முடியல. பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கீழே எடுக்கும் போது நாங்க அந்த கோயில வந்து எடுக்க மறந்துட்டோம். இங்க இருக்க சாமிய அதனால இப்ப வந்து காட்டுறோம் உங்களுக்கு. நாங்க ஸ்டெப்ஸ் ஏறும் போது இங்க இருந்துச்சு, நடுவுல வச்சிருந்தாங்க, நாங்க எடுக்கல. இதான் வந்து இங்க இருந்து பார்த்தா ஃபுல் வியூ, இங்க இருந்து கொஞ்சம் தெரியுது. இன்னும் டாப்க்கு போனோம்னா வந்து சூப்பரா தெரியும். ஸோ இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.